புதுச்சேரி ஜிப்மரில் இந்தி திணிக்கப்படுவதை கண்டித்து திமுக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரி திரும்பிய கவர்னர் தமிழிசை நேரடியாக ஜிப்மருக்கு வந்தார். அங்கு இயக்குநர் ராகேஷ் அகர்வால் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசினார். சுமார் 20 நிமிடம் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. பின்னர் ஜிப்மரில் உள்ள ஆலோசனைக் கூடத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். ஜிப்மரில் ஏதோ ஹிந்தி திணிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உலவிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலையும் சரி புதுச்சேரியிலையும் சரி. இதில் உண்மை நிலவரம் என்ன? ஏன்னா எனக்கு தெரியும், இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கை. ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஏதோ ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தோடு உலா வந்து கொண்டிருக்கிறது செய்திகள். முதலில் ஜிப்மர் மருத்துவமனையின் பணி கரோனா காலத்தில் மிக சவாலான காலத்தில் இங்கே உள்ள மருத்துவர்களும் சரி, இங்கே உள்ள ஜிப்மர் டிரெக்டர் திரு ராகேஷ் அகர்வால் அவர்களோடும் சரி, மற்ற மருத்துவர்களோட பணியும் சரி, மிகவும் சவாலான சூழ்நிலையில் குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் நாம் அனைவருக்குமே அவர்கள் மருத்துவ சேவை செய்தார்கள். அதனால் அது அவர்கள் உண்மையிலேயே அது மிக உதவிகரமாக இருந்தது. ஆனால் ஜிப்மரை பொறுத்த மட்டில் நான் அடிக்கடி அவர்களும் எங்களோடு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள், எந்த நேரத்திலும் இங்கே மொழி திணிப்பு என்பது இல்லை என்பதை முதலிலேயே நான் சொல்லிக்கொள்கிறேன்.